நீங்க புது கார் வாங்குற பிளான்ல இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான நியூஸ் தான். இந்தியால அடுத்தடுத்துன்னு வர வாரங்கள்ல சில புதிய கார்கள் விற்பனைக்கு வர இருக்குது. புதுப்பிக்கப்பட்ட புதுமுக கார்கள் இந்தியன் மார்க்கெட்டை ரொம்ப சீக்கிரமாவே அலங்கரிக்க இருக்குது. அதோடைய லிஸ்டையே இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிகம் டிக்கம்பிகள். முதலா ஹூண்டாய் கிரேட்டா என்லைன். இந்தியர்களுடைய ஃபேவரட் எஸ்யூவி கார்னு ஹூண்டாயோடைய கிரேட்டாவை நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்தியால ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்குமே ஒரு யூனிட் கிரேட்டா விற்பனையாகிட்டு வருது. அப்படி ஒரு தரமான கார் மாடலுடைய என்லைன் வெர்ஷனையே ஹூண்டாய் இந்தியால விரைவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்ய இருக்குது. இதனுடைய அறிமுக நாள் வர்ற மார்ச் 11 அப்ப இருக்கலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா கிரெட்டாவை காட்டிலும் அதிக திறனை வெளியேற்றக்கூடிய தயாரிப்பே கிரெட்டா என்லைன். அதிக திறனை வெளிப்படுத்துற காரை விரும்புறவங்களை கவரும் விதமா தான் இந்த மாதிரியான கார் இந்தியால விற்பனைக்கு கொண்டு வரப்படுறதா சொல்லுது ஹூண்டாய் நிறுவனம். வழக்கமான கிரெட்டாக்கு கிடைக்கிற வரவேற்பு மாதிரியே இதுக்கும் மக்கள் மத்தியில நல்ல சூப்பரான டிமாண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கார்ல பிரத்யேகமா 1.5 லிட்டர் பெட்ரோல் மோட்டரே எதிர்பார்க்கப்படுது. இது அதிகபட்சமா 160 BS 253 NM டார்க்க வெளியேற்றும் திறன் கொண்டதா இது இருக்கும். சஸ்பென்ஷன் மத்த விஷயங்கள்ல வழக்கமான கிரெட்டா மாதிரியே கிரெட்டா எண்ணோ இருக்கும். 2024 டாடா நெக்ஸான் டார்க் எடிஷன். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய புகழ்பெற்ற கார் மாடல்கள்ல ஒண்ணுதான் நெக்ஸான். இந்தியால பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவி ரக கார் மாடல்கள்ல ஒன்னாவும் இந்த நெக்ஸான் காட்சியளிக்குது. இது அதிக பாதுகாப்புக்கு பேர் போன ஒரு காரா இருக்குது. இந்த விஷயத்துல 5 க்கு 5 ஸ்டார் அது பெற்றிருக்கு. அதனாலேயே இந்த மாதிரியான கார் மாடலையே டாடா மோட்டார்ஸ் பல அவதாரங்கள்ல இந்தியால விற்பனைக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது ICE எலக்ட்ரிக் அவதாரங்கள்லயே அது விற்பனைக்கு கிடைச்சிட்டு வருது. இந்த நிலையிலேயே 2024 நெக்ஸான் டார்க் எடிஷனை விற்பனைக்கு அறிமுகம் செய்ய இருக்கு டாடா மோட்டார்ஸ். சமீபத்தில் அதோடைய ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதை காப்பி பண்ண மாதிரியே அதிக கவர்ச்சியான அம்சங்கள் கொண்ட மாதிரியான காரே இந்த நெக்ஸான் டார்க் எடிஷன். இதோடைய அறிமுகம் மார்ச் தொடக்கத்தில் இருக்கலாம்னு இப்போ தகவல் வெளியாகியிருக்கு. இப்ப இருக்கிற நிலவரப்படி இந்த கார் பெட்ரோல் டீசல்னு 2 விதமான மோட்டார் ஆப்ஷன்ல விற்பனைக்கு கிடைக்குது. கூடிய சீக்கிரமாவே இதுல சிஎன்ஜி தேர்வும் எதிர்பார்க்கலாம். 8.14 லட்சம் அதாவது 8,14,000 ஆரம்ப விலையில இருந்தே இந்த கார் விற்பனைக்கு கிடைக்குது. இது வெறும் எக்ஷோரூம் விலை மட்டும்தான். இந்த புதிய நெக்ஸான் டார்க் எடிஷன் 9 லட்சம் இல்லைன்னா 10 லட்சம்ன்ற விலையில விற்பனைக்கு எதிர்பார்க்கலாம். மஹிந்திரா எக்ஸ்யூவி 300 ஃபேஸ் லிப்ட். மஹிந்திரா நிறுவனத்துடைய ஒரு சூப்பரான தயாரிப்புல ஒண்ணுதான் எக்ஸ்யூவி 300. இதுக்கு இந்தியர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. இதுவும் டாடா நெக்ஸான் மாதிரி அதிக பாதுகாப்பு திறன் கொண்டதா இருக்குது. இந்த காரையே ஃபேஸ் லிஃப்ட் செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வர இருக்குது மஹிந்திரா நிறுவனம். இதோடைய அறிமுகம் அடுத்த வர ஒரு சில வாரங்கள்ல இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இது பத்தின எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மஹிந்திரா நிறுவனம் சார்பா வெளியிடப்படல. அதே நேரம் இந்த காருடைய சோதனை ஓட்டத்தை நடத்திட்டு வர்றதால எப்ப வேணாலும் இந்த காரை மஹிந்திரா வெளியீடு செஞ்சு செடான் ரக காரை விற்பனைக்கு களமிறக்கும் முயற்சியில பிஒய்டி நிறுவனம் களமிறங்கி இருக்குது. டெஸ்லா மாடல் 3க்கு போட்டியா உலக அளவுல விற்பனைக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான மின்சார காரே இந்த பிஒய்டி சீல் இவி. இது ஒரு முழு சார்ஜ்ல 570 கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும்ன்றதுதான் இங்க குறிப்பிடத்தக்க விஷயம். அதோட பிரீமியம் லக்ஸரியான ஃபீச்சர்ஸையும் இந்த கார் கொண்டிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காருடைய அறிமுகம் மார்ச் 5ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அன்னைக்கே அதோடைய ரேட்டும் நமக்கு தெரிய வந்துடும். இந்த கார் கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியால வெஹிக்கிள் மார்க்கெட் வருடா வருடம் நல்ல வளர்ச்சியை கண்ட வண்ணம் தான் இருக்குது. இதுக்கு சான்றாவே கடந்த ஆண்டே இருந்திருக்குது. இந்த வருஷமும் ஒரு நல்ல வரவேற்பை வாகன உலகம் பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.